கோவை மெயில் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் குணாபாலாஜி, பிஎஜி ஹாஸ்பிட்டலில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெர்மட்டாலஜியில் இருக்கேன். நான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களோட லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ண முடியுமா, அவங்க லாங் டேர்மாக ஃபேஸ் பண்ணுற எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ பண்ணுறதுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்னு பற்றி சொன்னோம். ஸோ முதல்ல அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதாவது கையில் ஒரு சின்ன அரிப்போ, இல்லை தண்ணி வடிகிறது மாதிரியோ, இல்லை கொஞ்சம் வெடிப்பு வெடிப்பாவோ அந்த மாதிரி வரலாம். இது கைக்கு மட்டும் இருக்குமான்னு கேட்டால், என்னென்ன இடத்துல அந்த கெமிக்கல்ஸ் படுதோ அதற்கான எல்லா இடத்துலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் மற்ற இடங்களில் ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ளேயும் உடம்புல மற்ற இடங்கள்லையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன கெமிக்கல்ஸுங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் நமக்கு. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும், இந்த அலர்ஜி வகையான இதுகளை எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம கெமிக்கல்ஸ் கான்டாக்ட் ஆகுதா, முடிஞ்சளவு அவாய்டன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது கெமிக்கல்ஸ் படாமல் பார்த்துக்கிறதுக்கு கையுறைகள், அதுவும் கையுறைகளும் எல்லாரும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், ஒரு சில கையுறைகள் ஒவ்வொரு கெமிக்கல்ஸ்க்கு தகுந்த மாதிரி கையுறைகள் மாறுபடும். அதை அவங்க ஃபேக்ட்ரியிலே கொடுக்குறாங்க, அதை கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த கையுறைகள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து கையுறைகளை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு முக்கியம். கையுறைகள் எடுக்கிறப்பையும் நம்ம அந்த கெமிக்கல்ஸ் உள்ளுக்குள்ள படாத மாதிரி பார்த்துக்க வேண்டி இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. கழட்டின பிறகு ஒரு சின்ன கொஞ்சம் சூடான தண்ணியில், ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் கிடையாது, ஓரளவு மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியில் நம்ம கையை கழுவிக்கிறது பெட்டராக இருக்கும். இதுவே இந்த கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டிட்டர்ஜென்ட்ஸும் நமக்கு வந்து கைகளை பாதிப்பதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த எதுவும் ப்ராப்ளம் வராத மாதிரி சோப்புகளை போட்டு நம்ம கை கழுவுறது பெட்டராக இருக்கும். ஸோ கை கழுவுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுடலாமா? முடியாது. கூட வந்து நமக்கு வந்து ஒரு பேரியர் க்ரீம், ஒரு மாய்ச்சரைசர்னு சொல்லுவோம், ஈரப்பதம் கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். மாய்ச்சரைசர் யூஸ் பண்ண முடியாதவங்க, அதாவது நம்ம வெளியில் அமௌண்ட் கொடுத்து ரொம்ப இதாக வாங்க முடியாதவங்க, அட்லீஸ்ட் பிளைன் தேங்கான கோகோனட் ஆயிலோ இல்லை பெட்ரோல் ஐட்டம் ஜெல்லி, ஒயிட் பெட்ரோல் ஐட்டம் ஜெல்லின்னு சொல்லுவோம், அதுவும் கூட வாங்கி போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். அது என்னென்னா, ஒரு பேரியர் மாதிரி ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து இந்த இது கெமிக்கல்ஸ் உள்ளுக்குள்ளே ரொம்ப இதாகாமல் ப்ராப்ளம் ஆகாமல் காத்துக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இது இந்த கெமிக்கல்ஸ்னால நமக்கு வேறு என்ன ப்ராப்ளம் வரலான்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாள் நம்ம இதில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கப்போ ஒரு சில கெமிக்கல்ஸ், எல்லா கெமிக்கல்ஸும் சொல்ல முடியாது, ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுகளை அப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல் இது வருமுன் காப்போம் தான். நம்ம இதில் கெமிக்கல்ஸ் ரிலேட்டடான இதுகளை ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வருமுன் காப்போம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது, நமக்கு முக்கியமானதும் கூட. வந்ததுக்கப்புறம் ஒரு சில சமயம் நம்ம அவாய்டன்ஸ் பண்ணாலும் அந்த இது ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன தான் கொடுத்தாலும் நம்ம வந்து அதிகமாக பார்த்துட்ருக்கோம், அது சரியாகிறதுக்கான நாட்கள் அதிகமாகுது. அதே சமயம் ஒரு சிலருக்கு சரியாகாமலும் இருக்குது. ஸோ வருமுன் காப்போம் எப்பொழுதுமே இந்த மாதிரி கெமிக்கல் ரிலேட்டட் டிசீசஸ்க்கு, ஸ்கின் டிசீசஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.